பாண்டவர் இல்லம். எல்லாரும் சாப்பிடுங்க. எப்படி பாக்குறாங்கன்னு நம்மள எங்க பாக்குறாங்க? பாவம் குடிஞ்ச தலை நிமிரவே இல்லை. சரி இப்ப விட, சாப்பிட்டு முடிச்சிட்டு சாப்பாடு சூப்பரா இருந்ததுன்னு சொல்லுவாங்க பாரு. நல்ல சுந்தரம் மாமா சாப்பாடு சூப்பரா இருக்குன்னு சொன்னா போய்தானே? பாக்கலாம். கொழுந்தனாரே, சாப்பாடு சூப்பர். முக்கியமா ரசம் சூப்பரோ சூப்பர். இன்னைக்கு நான் ரசமே வைக்கலையே, அது சாம்பார். பேர் எதுவா இருந்தா என்ன, டேஸ்ட் நல்லா இருக்குல்ல? நளபாக சக்கரவர்த்தி கவிஞர் நல்ல சுந்தர பாண்டவருடைய சமையல்னா சும்மாவா? தாருங்கடா, சாம்பாருக்கும் ரசத்துக்கும் கூட இவங்களுக்கு வித்தியாசம் தெரியல. இவங்க வீட்டுல அம்புட்டு கேவலமா சமைப்பாக போல இருக்கு. நல்ல சுந்தரம் சமையலை சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணும். நளபாக சக்கரவர்த்தி நல்ல சுந்தர பாண்டவர் கைப்பட்டா பச்சை தண்ணியில கூட பாலாட கட்டும். ஊத்துதே கயல், நீ சொன்னது உண்மைதான். அழகு வெக்கப்படாதல, நல்ல பிணைஞ்சு அடி. அழகு சோறு வைக்கல சாப்பிடு. வயிறு நிறைஞ்சிருச்சு, புள்ள சாப்பிட்டேன். அப்படியா? ஆமா, ஒரு படி அரிசிய ஒரே வாயில திங்கிற பையன். அது ஏன் வேலை, நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம். நான் தான் சொன்னேல்ல, வீட்டு வேலைக்காரியா நினைச்சுக்கோங்க. இவங்க கிட்ட இருந்து இந்த குடும்பத்தை எப்படி காப்பாத்த போறேன்னு தெரியல. பாண்டவர் இல்லத்துக்குள்ள நீயும் மல்லிகாவும் சேர்ந்துதான் வெடிகுண்டு வச்சிருக்கீங்க, அத நீங்க தான் சரி பண்ணும். இது ஒரு சாப்பாடு கர்மம். கைப்பட்டா தண்ணில பால் ஆட வருமா? அப்படியே கைய உடைச்சு அடுப்புல வைக்கணும். ஒரே வாரத்துல ராஜசுந்தரத்தை என் காலடியில கடக்க வைக்கிறேன், பாக்குறியா? அம்மா தலை வலிக்குதே, ஐயோ தலை வலிக்குதே, தாங்க முடியலையே, தலை வலி உயிர் போகுதே. ஐயோ அம்மா, தலைவலி தாங்க முடியலையே.
அம்மா தலை வலிக்குதே. ஏய் எதுக்கு இப்ப கத்துற? மனுஷன் தூங்க வேணாங்க. தலை வலி தாங்க முடியல முருகா. ஐயோ தலை வலிக்குதே. ஏய் தலை வலின்னு கத்துனா சரியா போடுமா இல்ல பாதி வலி நான் வாங்கிக்க முடியுமா? பேசாம தூங்க மாட்டியா? எரிச்சல கலப்பிக்கிட்டு மனசாட்சி இல்லாம பேசுறீங்க. தலை வலிக்குதுன்னு சொல்றேன், மருந்து கொடுத்தா போட்டுக்குவேன்ல. போ போய் கையாளு கட்டு வாங்கி போட்டுக்கு போ. ஏங்க என்னால எந்திரிக்க கூட முடியல, நான் எப்படிங்க போய் வாங்கிட்டு வர முடியும்? ப்ளீஸ் எனக்காக நீங்களே கொஞ்சம் வாங்கிட்டு வரீங்களா? என்ன ஓட்டு வேலைக்காரம் நினைச்சியா? என்னங்க பேசுறீங்க? தலைவலி தாங்க முடியல, உயிர் போகுதுன்னு சொல்றேன், வேலைக்காரனான்னு கேக்குறீங்க? இந்த உதவி கூட பண்ண மாட்டீங்களா? இப்படியே இந்த தலைவலியோட நான் சாகணுமா? ஏய் கத்தாத, கத்தி தொலைக்காத, தலை எழுத்து. கயல் கிட்ட தானே போறீங்க? அவளுக்கு தெரியணும் ரேவதி நினைச்சா எதையும் செய்வான்னு. கயலுக்கு தெரியணும். அம்மா ஏதாவது பிரச்சனையா? சண்டை போட்டாங்களா? சண்டை போட்டதான் பரவாயில்லையே, தலை வலிக்குதுன்னு போட்டு என்ன சாவடிக்கிற? ஏதாச்சும் மாத்திரை மருந்துருக்க? ஒரு நிமிஷம். மாமா இதை போட சொல்லுங்க, உடனே தலைவலி சரியா போயிடும். தலைவலி போல இருக்கு. எனக்கு என்னமோ இது உண்மையான தலைவலியா இருக்காதோன்னு டவுட்டா இருக்கு. எப்படி சொல்ற நீ? மாத்திரை வேண்டாம், நெத்தில தடவுற மாதிரி மருந்து வேணும்னு சொல்லி திருப்பி அனுப்பினா தலைவலி இல்லன்னு அர்த்தம். அப்படியா? ம், பார்க்கலாமே. இந்த மாத்திரை போட்டுக்கிட்டு தூங்கு. ஏங்க மாத்திரை போட்டா எனக்கு அலர்ஜி? மாத்திரை போட்டா எனக்கு ஒத்துக்காது. நெத்தியில தடவற மாதிரி ஏதாவது மருந்து வாங்கிட்டு வாங்க. போய் நீயே வாங்கிக்க, வேற வேலை கிடையாது. இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டீங்களா? நல்லா படுத்து தூங்குங்க. நான் முக்க மாட்டேன், முணங்க மாட்டேன், மூச்சு கூட விட மாட்டேன். மூச்சு விடாம அப்படியே செத்து போறேன். ஏய் சி சி சி, கத்தி தொலைக்காத. தாத்தா முழிச்சுக்க போறாரு, அந்த மனுஷன் மதி கெடுத்துறாத. மூஞ்சி முகரையும் பாரு. குட்டி, ஏ குட்டி,
என்ன மாமா என்னாச்சு? மாத்திரை ஒத்துக்காதான், தூக்கி எறியுதா, வேற தைலம் மாதிரி தான் இருக்கா. சரி மாமா எடுத்துட்டு வரேன். மாமா நீ சொன்னது சரிதான், இது உண்மையான தலைவலி இல்ல. ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு நான் மருந்து தடவி விட்ட மாதிரி மாமாவை தடவி விட வைக்க போறாங்க. அண்ணன் யாரு பாரு, கரையாது. எவ்வளவு நாளைக்கு தான் கரையாம இருப்பாரு பாக்கலாம். உனக்கு அண்ணன் மேல நம்பிக்கை இல்லையா? ரேவதி அக்கா மேல எனக்கு நம்பிக்கை அதிகம், அதுதான் நடக்க போகுது. ஐயோ தலைவலிக்குதே அம்மா. கத்தி தொலைக்காத, இந்த தைலம் தடவிக்க. என்னங்க நீங்களே கொஞ்சம் தடவி விடலாம்ல. என்ன சொன்னப்ப தடவணுமா? போட்டன்னு வச்சு தடவுனா தடவுல செத்து தொலை, ஏன் உயிர் எடுக்காத. அது ராசு ஓஞ்சாலத்துக்கெல்லாம் அவமயங்க மாட்டான். இத தடவாம நான் விட மாட்டேன். பிளீஸ்ங்க, தடவி விட்டா குறைஞ்சா போயிருவீங்க? குறைஞ்சு இல்ல, பாறை கரைஞ்சு போயிரும். புரியாது, புரிய போற உசுறு போயிட்டு போகுது. பாண்டவர்களுக்கு மனசாட்சியே இல்லையா? எதுக்கு இப்படி அடம் பிடிக்கிறீங்க? என்ன உங்க பொண்டாட்டிய கூட நினைக்க வேண்டாம். யாரோ ஒரு ஆதரவு இல்லாத பொண்ணுக்கு ஆபத்துக்கு உதவி செய்யறதா நினைச்சாவது செய்யுங்களேன். தலைவலி உயிர் போதுங்க, அதனாலதாங்க கேக்குறேன். வேண்டாங்க, நீங்க எனக்கு உதவி செய்யவே வேண்டாம். நீங்க நல்ல படுத்து தூங்குங்க, நான் இப்படியே தலைவலியோட சாவறேன். ராசு அவன் அடிக்கிறா, மாட்டிக்காத. ஐயோ தாங்க முடியலையே. ஐயோ அம்மா வலிக்குதே, தாங்க முடியலையே. ஐயோ இப்படியே உயிர் போனா கூட நல்லா இருக்கும் போல இருக்கு. ஐயோ அம்மா வலி உயிர் போகுது, முடியலையே. வலிக்குதே, முடியலையே. என்ன சத்தத்தையே காணோம். அவள தொட்டா ராசு அவன் யாரு
பாண்டவக்குள்ள திலகம்ல அவன் இந்த ஜாலத்துக்கெல்லாம் அசைஞ்சிட மாட்டான். என் அண்ணன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க தொட்டுட்டீங்கல்ல, மருந்து தடவி விட்டுட்டீங்கல்ல, அதான் வலி குறைஞ்சு போச்சு. சிக்கிட்டாரு. அடுத்தது கட்டிலுக்கு கொண்டு வர வேண்டியதுதான். முன்னாடி போனாத்தே அவரை பிடிக்க முடியும். அதுலயே ஒரு பட்டாபட்டி டவுசர் போட்டுப்பாருல, அதுக்குள்ள கை விட்டு பாரு, பல காசு கிடைக்கும் அதுக்குள்ளயா. நீ வேற சும்மா இருந்த அவசரப்படக்கூடாது. குட்டி படிச்சவர் தானே, பாண்டவர் இல்லத்துல படிச்சவரே குட்டி தான் நீ தானே சொன்ன? நான் எப்ப சொன்னேன்? நான் உங்ககிட்ட அப்படி சொல்லவே இல்லையே. மறந்துட்டு இருப்ப. பிள்ளைகளா, எங்க பாண்டவர் இல்லத்திலேயே அதிகம் படிச்சது எங்க குட்டிதே, அதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம். எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல, படிச்சவர் தானேன்னு சொன்னேன். ஏல குட்டி, நீ புத்தகத்தை எடுத்து படிச்சு காட்டல. சும்மா இருந்த படிச்சு காட்டல. அண்ணா சும்மா இருந்த படிச்சு காட்டலாங்கிற. ஏய் பயம் வரும், கண்டவனுக்கு எல்லாம் படிச்சு காட்டுவ தாத்தா படிக்க வச்சாரு. அதெல்லாம் வேணாம், சும்மா இருற. கணக்குல எதனா சந்தேகம் இருந்தா கூட அவங்க கிட்ட தான் கேப்போம், ஏன்னா கணக்குல அவன் புலி. நம்ம குட்டி என்ன சாதாரண படிப்பா படிச்சிருக்கான், காலேஜுக்கு போய் படிச்சு பட்டம் எல்லாம் வாங்கி வச்சிருக்கான். பட்டம் வாங்கினானா? இல்ல நீ ஒரு நாள் கூட அதை பறக்க விட்டு நான் பார்த்ததே இல்லையல. ஐயோ, இது அந்த பட்டம் இல்லல, படிச்சு வாங்குற பட்டம். என்ன பேசுறிய, படிச்சு எதுக்குன்னா பட்டத்தை வாங்கணும்? ஒரு கடையில கேட்டா குடுத்துட போறாங்க, இல்லன்னா ஒரு தாளை கழிச்சு சீமா கொஞ்சம் செருவி நம்மளே செஞ்சுட்டு போறோம். இது ஏன் காலேஜ்ல போய் வாங்கணுங்கிறப்பையில? இது அது இல்லல, இது வேற, இது வந்து டிகிரி. இது என்ன படிச்ச? அது பிஏ. என்னனே சொதப்புரிய, அண்ணே டிகிரியா இல்ல பிஏவா? ஏதாச்சும் ஒன்னு சொல்லுங்க. ரெண்டு ஒண்ணுடா, வாய மூடு. எப்படி தாத்தா ரெண்டுமே ஒன்னாகும்? படிப்பை பத்தி நீ ஏன்டா பேசுற? சம்பந்தமே இல்லாத விஷயம். அது இல்ல தாத்தா, கொஞ்சம் அறிவை வளர்த்துக்கலாங்கிறதுனாலதான் உங்ககிட்ட நான் சந்தேகம் இருந்தா தானடா வளரு. எதுக்கு கையில் சும்மா இருக்கணும், ஏதாவது வேலைக்கு போலாம்ல. இப்படி நல்லா படிச்சுட்டு பொண்டாட்டிக்கு காய்கறி கட் பண்ணி கொடுத்தா நல்லாவா இருக்கு.